Hi friends, welcome back to Nature Loves. இந்த வீடியோல என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா கனிகளின் அரசன் அப்படினு சொல்லக்கூடிய லெமன். இந்த லெமன் யூஸ் பண்ணி டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ஜூஸஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இந்த லெமன்ல பாத்தீங்க அப்படினாக்க சிட்ரிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமா இருக்குது. விட்டமின் சி அதிகமா இருக்கனால இது வந்து இம்யூன் பவரை இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த லெமன் ஜூஸ் நம்ம எடுத்துக்கும் போது பாத்தீங்க அப்படினாக்க நம்ம பாடி ரொம்ப எனர்ஜெடிக்காவும் ஹெல்தியாவும் இருக்கும். இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். வாரத்தோட ஏழு நாளைக்கும் ஏழு விதமான லெமன் ஜூஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நார்மலான லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு லெமன், சால்ட்டு, சுகர் இது மட்டும் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே நம்ம லெமன் எடுத்த உடனே அப்படியே நம்ம அறுத்துடக்கூடாது. ஒரு 30 seconds இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜூஸ் பிழிஞ்சோம் அப்படின்னா ஜூஸ் வந்து நல்லா கிடைக்கும். இப்போது நம்ம லெமன் அறுத்துட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஜூஸ் பிழியலாம். விதையோடு போட்டோம் அப்படின்னாக்க கசப்பாக இருக்க ஆரம்பிச்சிடும், அதனால் விதையெல்லாம் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற லெமன் எடுத்து பிழிஞ்சிக்கலாம். லெமன் வந்து குட்டி சைஸாக இருந்தது அப்படின்றதுனால நான் ஒரு லெமனுமே பிழிஞ்சிட்டேன். எல்லா டைப் ஆஃப் லெமன் ஜூஸுமே நான் ஒரு டம்ளர் அளவுக்காக தான் எடுத்து செய்ய போகிறேன். இன்றைக்கி ஜூஸ் பிழிஞ்ச அப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நான் சேர்க்க போகிறேன். சால்ட் சேர்க்கும்போது சுகரோட கண்டென்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும். அடுத்து வந்து ஒரு 2 teaspoon அளவுக்கு நான் சுகர் சேர்த்துட்டேன். அடுத்து நம்ம ஒரு குட்டி பீஸ் லெமன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லெமனோட ஸ்கின்னில் பார்த்திங்கனாக்க நிறைய மினரல் ஆயில் கண்டென்ட் சேர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சி இப்போ ஜூஸ் எடுத்தாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம குடிக்கிற சுகர் அண்ட் சால்ட்டி லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஜூஸ் நம்ம ரெடி பண்ணலாம். அடுத்து ஜிஞ்சர் அண்ட் லெமன் கலந்த ஒரு ஜூஸ். இது ரெண்டுமே ஹீலிங் கிஃப்ட் ஃபார் காட் அப்படின்னு சொல்லுவோம். பேட் ஃபேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடியில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குது. இந்த ஜூஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்க இஞ்சி கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சி விட்டுட்டு சுகர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போது இஞ்சி லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெமன் ஜூஸ் போயிடலாம். மின்ட் அண்ட் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெமன் ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும். இந்த ஜூஸ் சாப்பிட்டோன்னே நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். இந்த மின்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மென்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய மவுத் ஃப்ரெஷ்னர் இருக்குது. இந்த ஜூஸ்க்கு வந்து லெமன் ஜூஸ் கூட நம்ம வந்து மின்ட் ஆட் பண்ணியிருக்கோம், சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மின்ட் அண்ட் லெமன் ஜூஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜூஸஸ் கூடையும் நம்ம லெமன் பீஸ் சின்ன பீஸ் கட் பண்ணி தேவைன்னா சேர்த்துக்கலாம். அது முழுக்க முழுக்க நம்ம ஆப்ஷன் தாங்க. அடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மின்ட் அண்ட் ஜிஞ்சர் லெமன் ஜூஸ் கூட நான் மிக்ஸ் பண்ணி சேர்க்க போகிறேங்க. இதில் மின்ட் அண்ட் ஜிஞ்சர் ரெண்டோட டேஸ்ட்டுமே நமக்கு சேரப்போகுது. இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மின்ட், ஜிஞ்சர், லெமன் எல்லாமே சேர்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், டைஜிஷன் அண்ட் இம்யூன் பவர் எல்லாமே கிடைக்கும். இதில் நம்ம இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா தட்டி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம போதுமான அளவு சுகர் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஜூஸ் எடுத்துடலாம். இப்போது மின்ட், ஜிஞ்சர், லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய லெமன் ஜூஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா கேரளா ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு லெமன் ஜூஸ். இதில் எக்ஸஸாக ஒரு 2 piece வந்து கோகோனட் சேர்த்துருக்கோம். கோகோனட்டோட பேக் சைடு அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். கோகோனட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா குட் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இந்த ஜூஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட நான் மின்ட், ஜிஞ்சர், கோகோனட், சால்ட், சுகர் எல்லாமே சேர்க்க போகிறேன். இந்த ஜூஸ் முழுக்க முழுக்க வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஹெல்த்தியை கொடுக்கும். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இதில் வந்து 2 piece
நான் வந்து லெமன் சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். இப்போது இந்த ஜூஸ் பார்த்திங்கனாக்கா ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஜூஸ் பார்த்திங்க அப்படின்னா அதே ப்ரிப்ரேஷன் மெத்தடு. அதில் வந்து தேங்காய்க்கு பதிலாக நான் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ண போகிறேன். இந்த ஜூஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜூஸுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இதுவுமே இப்போ எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த ஜூஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏலக்காய் எலுமிச்சை சாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜூஸ். இதில் ஜஸ்ட்டு லெமன் அண்டு கார்டமம் சேர்த்துட்டு சுகர் அண்ட் சால்ட் தான் ஆட் பண்ண போகிறேன். வேறு எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி ஜூஸ் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னாக்க ரிங்கிள்ஸ்லாம் வராது, பிம்பிள்ஸ் வராது, இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். இதுவுமே ரொம்ப வாசனையான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஜூஸில் பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காவோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சம்மரில் அடிக்கிற வெயிலுக்கு 7 நாளைக்கும் 7 விதமான லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த லெமன் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய சிட்ரஸ் ஃப்ரூட். இதில் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. இப்போ இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் ப்ராப்ளமுக்கு நம்ம பாடியில் இம்யூன் பவர் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கிற சிட்ரஸ் ஃப்ரூட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜூஸஸை மேக் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். எல்லா ஜூஸஸ்லேயும் நம்ம ஐஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நம்ம அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.